ஒரு முறை உனை அழைத்தாலும் மறுகணம் ஒரு சுகம் தோன்றும் அன்பே சாய்ராம் ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நீ எனக்கு நன்றி கூறும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் என் காலடியில் போட்டுவிட்டு என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்குறுதியும் நான் உனக்கு அளித்திருந்தேன் அல்லவா? இதோ உன் எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேண்டுதல்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ எனக்கு நன்றி கூறும் நாள் நெருங்கிவிட்டது. என் பிள்ளையின் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா? மனவலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் முன்னை அலட்சியப்படுத்தி செல்வேனா? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்று தான் உணர்கிறேன். எதுவும் மாறவில்லையே என்று வருந்துகிறாயா? என் கண்மணியே, எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அளப்பரியது. அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை உன் துன்பங்களிலிருந்து விடுவிக்க, உன் கர்ம வினைகளிலிருந்து காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன். உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு, அது போதும். உன் தற்போதைய நிலையை எண்ணி வருந்தாதே. அனைத்தும் உனக்கு நன்மையிலேயே முடியுமாறு நான் உனக்கு உறுதி செய்து தருகிறேன். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். என் பிள்ளை, நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று வாழ்வாய். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கையை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகும். அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்த நீ, இனி எல்லாம் நடந்துவிட்டது என்று ஆனந்த கண்ணீரோடு நன்றி சாயப்பா என்று கூறத்தான் போகிறாய். ஆம் கண்மணியே, நமது அடுத்த சந்திப்பில் நீ எனக்கு மனதார நன்றி கூறுவாய். நான் நினைத்ததும் எதிர்பார்த்து ஏங்கியதும் இனி கிடைக்குமா என்று வருந்தியதும் எல்லாம் என் கைகளில் சேர்ந்துவிட்டது. அற்புதங்களை நடத்தியமைக்கு நன்றி என்று கூறத்தான் போகிறாய். அதுவரையில் மகிழ்ச்சியாக இரு, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஒரு முறை உன்னை நினைத்தாலும் ஒரு முறை உன்னை